அனிருத் வாய்ஸ்ல நம்ம நிறைய கேட்டுட்டோமே, எப்பவும் போலதான் இருக்கு. எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல ட்ரை, அவர் படத்துல முக்காவாசி அவர் தான் பாடுறாரு. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல ப்ரோ. நான் மூணு சாங்கும் கேட்டேன், நான் ஒரு வைப் நான் போட்டாலே ஆடணும் போல இருக்குண்ணா. அதில் ரிலீக்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலாக இருக்குது, மோட்டிவேட்டிங்காக ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மூடில் வந்து சாங் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த தளபதி போட்டு அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஜாலியோ ஜும்கானா சாங் வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. இந்த சாங் வந்து பெருசாக வந்து ரொம்ப பிடிக்கல ப்ரோ. அந்த ரெண்டு சாங்க்கும் இதுக்கும் ஜோனர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஜோனர் ரொம்ப பிடிச்சிது, ஸோ இந்த ஜோனர் அவ்வளோ பிடிக்கல. எனக்கு என்னவோ அது ஒரு பிஜிஎம் ஃபீல் தான் கொடுத்துச்சு படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும். திரீனு தேர்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தோட பெரிய பிஜிஎம் அந்த த்ரூ அவுட் த ஃபிலிம் இது ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு கேட்குறது. அண்ட் அஃப்கோர்ஸ் அனிருத் வேற, தளபதி வேற, எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அனிருத் வாய்ஸில் வேற இருக்கு. அனிருத் வாய்ஸில் நம்ம நிறைய கேட்டுட்டுமே, எப்பவும் போல தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக அனிருத் டிஃப்ரெண்ட்டாக மேபி வேற வாய்ஸில் ட்ரை பண்ணியிருந்தா நம்ம சொல்லியிருக்கலாம். ஏதோ டிஃப்ரெண்ட் வாய்ஸில் ட்ரை பண்ண, அவர் படத்தில் முக்கால்வாசி அவர் தான் பாடுறாரு. அதனால பெருசாக எனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அதனால ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி இருந்துச்சுன்னா டே மெர்சல் ஆகிட்டோம். உங்களுக்கு எது உங்கள் ஃபேவரட்டாக இருக்கு? அரபிக் குத்துனா, ஏன்னா அது ஒரு வைப் அனிருத்தோட இறக்கியிருக்காரு. இந்த பாட்டோட லிக் ஸ்லோவாக இருந்துச்சு, ஆனால் நல்ல ஒரு மோட்டிவேஷன். அனிருத் பாடியிருக்காரு, அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கு? அவ்வளோலாம் இல்லைண்ணா, அவங்க லெவலுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. சும்மா கேட்கலான்னு கேட்கலாம். எது உங்கள் ஃபேவரட்? இந்த அரபிக் குத்து தானா? நான் ஒரு வைப் நான் போட்டாலே ஆடணும் போல இருக்குண்ணா. அதனால இந்த பாட்டு ஓகே தான், அவ்வளோதான். அவ்வளோலாம் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு பாட்டு தான்ண்ணா, சும்மா பிரிச்சுட்டாங்க. லிரிக்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ப்ரோ இருக்குது. அந்த ரெண்டு சாங்கோட கம்பேர் பண்ணால் இந்த சாங் லிரிக்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பிஜிஎம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலாம் நம்மளுக்கு. கண்டிப்பாக தளபதி ஸ்க்ரீனில் வந்தாலே அது வேறு லெவலாக தான் இருக்கும், அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. மூணு சாங்கில் உங்களோட ஃபேவரட்னா எதை சொல்லுங்கள்? ஜாலியோ ஜிம்கானா, ஜாலியாக இருக்கார். தளபதிக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தார். எந்த லிரிக்ஸ் போட்டாலும் தளபதிக்கு சூட் ஆகும். ஜி அதோ அனிருத் இருக்காரு, வேறு என்ன வேணும்? சூப்பர் பண்ணிட்டாரு, பக்காவாக பண்ணிட்டார். சூப்பராக இருக்குது ப்ரோ. லிரிக்ஸ் வந்து விஜய்க்குனே ஏற்பாடு பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. அனிருத் வாய்ஸ் வேறு நல்லா வெறித்தனமாக பண்ணியிருக்காப்புல. பாத்ரூமில் உட்காந்து இதுக்காக யோசிச்சாருன்னுவோ அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணியிருக்காப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங்கை கேட்டவுடனே ஒரு நாலு பேர் அடிக்கணும் போலவே இருக்குது எனக்கு. ஹெய் வேற கண்ணை கொடுங்கடா, போகிறேன்டா மாலில், நானும் நாலு பேரை சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. நல்லதா இருந்துச்சு ப்ரோ, சொல்ல முடியும். எல்லா எப்பவுமே தளபதி படத்துல வந்து எல்லா பாட்டுமே தளபதிக்கு சூட் ஆகிற மாதிரி கருத்து சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். சோ லைக் கைண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மூணு பாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஜாலிலோ ஜிம்கானாலாம் கருத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிருந்தாரு. அது ஒரு ஜாலியான பாட்டா இருந்தாலும் ஜாலியா கருத்தை சொல்லிட்டாரு. இதுலயும் வந்து லிரிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதுவா மாதிரி, விக்ரம்க்கு எப்படி போட்டுருக்கா அது மாதிரி கொஞ்சம் லைட்டா எனக்கு தோணுச்சு. லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஒரு ஃபயர் வர மாதிரி, ஒரு லாஸ்ட் இதுல இருந்து வந்து தோத்த இதுல இருந்து வந்து ஏஞ்சி வரணும் அப்படின்னு மாதிரி. யூத்துக்கு நல்லா இருக்கும் இது, செட் ஆகும், ரீச் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மாஸ் அனிருத் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அனிருத் சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துலயுமே மாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டவனே பிடிச்சிரும். மற்ற சிங்கர்லாம் மூணு நாலு அஞ்சு வாட்டி ஆறாவது வாட்டி தான் கேட்கறப்ப பிடிக்கும். பட் அனிருத் மியூசிக் மாஸ் டாப் நாச். விஜய் கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்காரு, அதுவும் இல்லாம அவரோட டிரெஸிங் எல்லாமே பக்காவா இருக்கு. விஜய் பாக்குறதுக்கே ஒரு சம மாசா ஹீரோவா மூணு ஜானர்லயுமே காமிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ஆமாம் அரபிக் குத்து தான் பிடிச்சிருந்து. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி மியூசிக்கு. மீதி ரெண்டுமே வந்து பேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் தான் எனக்கு நல்லா கொஞ்சம் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஸ்க்ரீனில் தளபதி எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க படத்தில்? அழகாக இருப்பாருண்ணா,
அந்த அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்றேன். படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறேன்? எக்ஸாமே லீவ் போட்டு போலாங்கிற லெவலுக்கு இருக்கோம்னா. தளபதியோட பிரசன்ஸ் ஃபயர் ஜாலி எல்லாத்துலயுமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் தளபதி ஃபேன் வேற. ஸோ என் எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே மாசா இருக்கும். அண்ட் இதை நம்ம எடுக்கும் போது அந்த துப்பாக்கி படத்துலலாம் ஒரு பிஜிஎம்லாம் வரும் பார்த்தீங்களா, தளபதி வந்து ரொம்ப சீரியஸா அப்படியே மாசா வருவார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்ததை வச்சு அப்படி இருக்கும்னு தோணுது. பட் படத்துக்கு போனாதான் தெரியும் நெல்சன் காப்பாத்துறாரா இல்லைனா காலை வாரி விடுறாரான்னு. வாங்கிட்டு அதுல இருந்து எஞ்சிக்கிற மாதிரி எப்படி இருக்கும். இப்போ மாஸ்டர்ல ரொம்ப அந்த டீப்பா அந்த இது வரைக்கும் போயிட்டு அப்புறமா ஓகே நம்ம வந்து ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் இதுல அந்த ஹீரோய்க்கு அந்த இது வந்து ஃபுல்லா வரா மாதிரி இருக்கும். ஃபைட்டிங் எல்லாம் கொஞ்சம் ஃபைட்டிங் இதுல நல்லா இருக்கும்னு நினை சொல்லியிருந்தாங்க. ஓவரால் சூப்பரா இருக்கும். இந்த ஃபயரான சாங் வந்து ஸ்கிரீன்ல தளபதி பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தாகணும். அதெல்லாம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம எத்தனை நாள் பார்த்தா கூட ஒரு எபிசோட் தளபதி ஸ்கிரீன்னு இந்த மியூசிக்கோட பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ப் ஆகும் கண்டிப்பா. வலிமைக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ப்ரோ இதுக்கு வெயிட் பண்றோம். இது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் அந்த ஒரு வெயிட்டிங் நல்லா வெறியாகவே இருக்குது. அப்படியே ஹார்ட்லாம் பம்ப் ஆகுது ப்ரோ. தியேட்டரில் அந்த எஃபெக்டில் பார்க்குறப்போ இது வேற லெவல். ஓரளவு உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சது தான் மாஸ்? தளபதி எப்போவுமே மாஸ் தான் சரிங்களா. ஸோ இந்த பாட்டு வந்து தளபதிக்கு இன்னும் ஒரு மாஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ அவனுங்க ஆட்டம் தாங்க முடியாது, சும்மாவே ஆடுவோம். இந்த மாதிரி சாங் போட்டால் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னே ஸ்டேட்டஸே தெரிக்க விடுவாங்க. ஓவராலாக வந்து அதான் மூணு சாங் உங்களோட ஃபேவரட்னு பார்த்தா ஜாலியா ஜிம்கானா சாங் தான். படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். வெயிட்டிங் எல்லா தளபதி படத்துக்காகவும் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் தளபதி ஃபேனு. தளபதியோட ஒவ்வொரு படம் வரும்போதும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு மார்க்குக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணாமலாம் இருப்பாங்க. பார்க்கலாம். என்னோட வெயிட்டிங் எப்பவுமே ஈகராக தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே எப்படின்னு பார்க்கலாம். படம் முன்னாடியே வர வேண்டியது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கு. படம் வந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ. டிக்கெட்லாம் காலியாயிடும். ஏதோ கொஞ்சம் விட்டுக்கிட்டு குத்தாங்கன்னா செகண்ட் ஷோ இல்லை தேர்ட் ஷோ பார்க்கலாம். ஸோ ஓவரால் வெயிட் பண்ணுறேன் விஜய் இன்னொரு பெரிய ஹிட் கொடுப்பாருன்னு.